பிள்ளைகள் பிறக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நான் சொல்லிடுறேன். சின்ன ஆட்களை வச்சு பெரிய காரியங்களை செய்வாங்கன்னு சொன்னேன். அந்த காலத்துல மாத்திரம் இல்ல, இப்பத்து உள்ள காலத்திலேயே அந்த காரியங்களை நீங்க நேரிலேயே பார்க்கலாம். உலகத்திலேயே மிக அதிகமான கூட்டம் அமெரிக்க ஜனாதிபதிக்கோ அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய நடிகருக்கோ வந்தது என்று சொல்லி பல கணக்குகள் போட்டாங்க. ஆனா லைஃப் மேகசின் அவங்க கணக்கில் உலகத்திலேயே மிக அதிகமான கூட்டம் யாருக்கு வந்ததுன்னா டாக்டர் பில்லி கிரகம் அவர்களுக்கு தான் வந்தது. இத்தனைக்கு அவர் ஒன்னும் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் ஒண்ணுமே செய்யல, ஹீலிங் செய்யல, வியாதிகளை சுகமாக்கல, கையை நீட்டி ஆளை உழ வைக்கல. 20 நிமிஷம் அற்புதமான ஒரு பிரசங்கத்தை செய்வார். ஆல்டர் கால் கொடுத்தாருன்னா ஆயிரம் ஆயிரமா தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அப்படி வந்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக அநேகரை ஆதாயம் பண்ணுகிற அற்புதமான ஊழியர்களாக மாறி இருக்கிறாங்க. சாதாரண மனுஷன்தான், ஒரு ஏழை குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அம்மா விசுவாசி, அவங்க அப்பாவும் ஒழுங்கான சபைக்கு போறவங்க. பில்லி கிரகம் சின்ன பையனா இருக்கும்போது அவனுடைய நண்பர்கள் எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த காலத்தில் கன்வென்ஷன் சொன்னா டென்ட் அடிச்சு அந்த டென்ட்டுக்குள்ள 1 மாசம் 2 மாசம் கன்வென்ஷன் நடக்கும். சுத்தியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குதிரை வண்டியிலையும் அந்த வண்டியிலையும் அப்படிலாம் வந்து, வேன் இருக்கிறவங்க வேன் எடுத்துக்கிட்டு வந்து அப்படி கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. அப்படி கலந்து கொண்டவர்கள் ஏராளமான வாலிபர்கள், பில்லி கிரகாமுடைய நண்பர்கள் எல்லாமே மாறிட்டாங்க. வீட்டுக்குள்ள குடும்ப ஜபம், அம்மாவும் நண்பர்களும் ஜபிப்பாங்க, பில்லி மாத்திரம் வெளியே இருப்பான். அம்மாவுடைய மனசு ரொம்ப வேதனைப்படும். இவங்க கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க, நான் பெத்த பையன் மனமே திரும்ப மாட்டேன்றானே, பரலோகத்துக்கு அவனும் வரணுமே, நாங்க குடும்பமா அங்க போகும்போது என் பையன் அங்க வரலன்னா பரலோகம் பரலோகம் மாதிரியே இருக்காதே. அப்பதான் நண்பர்கள் சொன்னாங்க, அம்மா ஒரு காரியம் செய்யலாம், பில்லிக்கு கார் ஓட்டுறது ரொம்ப இஷ்டம், ஆனா அவங்க அப்பா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றார். நல்லா வேன் ஓட்டுவான், கார் ஓட்டுவான். இந்த தடவை கன்வென்ஷனுக்கு நாங்க எல்லாம் போறோம், வேன் ஓட்டுறதுக்கு போற டிரைவரை நிறுத்திட்டு நீங்க தான் ஐயா கிட்ட சொல்லி டிரைவரை ஓட்டாம பையனை எடுத்துட்டு போக சொல்லுங்க, அவனை நாங்க மீட்டிங் கூட்டிட்டு போறோம், அந்த வழியிலையாவது ஆண்டவர் அவனை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அம்மா அவங்க அப்பா புருஷன்கிட்ட சொல்லி பேசி வீசி முடிவு பண்ணிட்டாங்க. அவரும் கடைசியில் ஒத்துக்கிட்டார், பையன்கிட்ட வேன் கொடுக்கவே அவருக்கு பிடிக்கம் இருக்காது, ஏன்னா இந்த காலத்து பசங்க வேகமா ஓட்டுறது தான் பிரியப்படுவாங்க. ஆகவே அந்த பயம் இருந்ததுனால ஓட்டவே விட மாட்டாங்க. கடைசியில சரி அவன் வேன் எடுத்துட்டு போலாம். வேன் எடுத்துட்டு போக புறப்படுற சமயத்தில் எல்லாம் வண்டியில் ஏறி உட்காந்தாங்க, பாட்டு பாடினாங்க, கன்வென்ஷன் சாங்ஸ் எல்லாம் பாடினாங்க. வேன வண்டிய பாதியில வண்டியை நிறுத்திட்டான் பில்லி கிரகம். நண்பர்களை பார்த்து சொன்ன, இந்த பாரு கன்வென்ஷனுக்கு உன்னை கூட்டிட்டு போய் நான் விடுறேன், கார் ஓட்ட எனக்கு ஆசைதான், ஆனா உள்ளகுள்ள வர்ற வேலையை நான் செய்ய மாட்டேன். நீங்க உள்ள போலாம், பிரசங்கம் கேட்கலாம், வெளியே வர வரைக்கும் நான் உட்கார்ந்து இருப்பேன், முடிஞ்ச உடனே வாங்க நான் கூட்டிட்டு வந்து விடுறேன், அவ்வளவுதான் செய்வேன். என்னை மாத்த முயற்சி பண்ணீங்க, வேன ஓட்ட மாட்டேன். வேணாண்டாப்பா வேணாண்டா, நீ உள்ளே வர வேண்டாம், நீ வேன ஓட்டினா போதும். ஆனா இந்த பண்ண அந்த பசங்க எல்லாம் வண்டிக்குள்ளேயே ஜெபம் பண்ணாங்க, சாமி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சந்தர்ப்பம், அவன் உள்ள வரமாட்டேன்றான், ஆனா நீர் தான் அவனை எப்படியாவது உள்ள இழுத்துக்கிட்டு வரணும். அப்படியாக அந்த பிள்ளைகள் ஜெபிச்சாங்க, வாலிப பிள்ளைங்க. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, அவன் வேன்லயே இருந்தான். 5வது நாள் பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வேன்ல உட்காந்துட்டே இருக்கும் போது உள்ள இருந்த அற்புதமான ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்ட உடனே இவனுடைய உள்ளத்துல இந்த பாண்டவன் யாரு, இவ்வளவு அழகா இருக்குதே, வார்த்தைகள் இவ்வளவு அழகா இருக்குதே. வேனை விட்டு கீழே இறங்கி அந்த டென்ட் துணியினால மூடி இருக்குது,
துணியை விலக்கி அவனை பார்த்துட்டு வேன்ல வந்து உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தான். பாட்டின் ஒவ்வொரு வரியும் பாடிட்டு நிறுத்திட்டு அந்த பாட்டின் அர்த்தத்தை சொல்லுவான். அந்த பாட்டின் அர்த்தத்தை முழுவதுமே இவனை பத்தியே இருக்கிற மாதிரியே இருக்குது. விரல் காமிச்சா தன்னை காமிக்கிற மாதிரி இருக்குது. நான் இங்க கடைசியில் இருக்கிறேன், அவன் காமிக்கிற விரல் என்னையே காமிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கூட்டம் உனக்குதான், யாரோ கூப்பிட்டாங்க நீ வந்த நினைச்சுக்காத தம்பி. ஆண்டவர் உன்னை கூப்பிட்டாரு, ஆண்டவருக்கு நீ வேணும், நீ வந்து உட்கார். அடுத்த வரி அதே பாட்டு அவன் பாடுறான். பாட பாட இவனுடைய உள்ளத்துல போராட்டம், பாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவனுக்கு. சரி சும்மா ஒரு ஓரத்துல உட்காந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பெஞ்சில ஓரத்துல உட்காந்தான். திரும்பவும் அந்த வார்த்தையினுடைய அடுத்த வரியை பார்க்கறான். அடுத்த வரியில அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு நீ கடவுளுக்கு சான்ஸ் கேட்க உனக்கு பிரியம் இல்லை, ஆனா இன்னைக்கு இயேசு உன்கிட்ட கொடுக்கிறாரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, உன் வாழ்க்கையை நான் மாத்தி தரேன், நீ எழுந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. இந்த வார்த்தை கடவுள் எனக்கு சான்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு, என்ன பார்த்து கேட்கிறாரு. அவன் கை நீட்டுறது என்ன பார்த்து தான் நீட்டுறான். அவனுடைய உள்ளம் நொறுக்கப்பட்டது. ஆண்டவராகிய தேவன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு மகனே, உன்னுடைய பிள்ளையா என்னுடைய பிள்ளையா நான் உனக்கு மாத்தி காமிக்கிறேன், மற்ற நண்பர்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் உனக்கும் நான் கொடுப்பேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. கெஞ்சி கேட்கிற மாதிரி இருந்தது. ஆல்டர் கால் கொடுத்த உடனே இவன் முன்னாடி ஓடி போயிட்டான், ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். முதல் மாற்றம், முதலாவது தன்னை வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அதற்கு பிறகு அவனுடைய உள்ளத்துல பெரிய மாற்றம். முன்னெல்லாம் பைபிள் வாசிக்க இஷ்டம் இருக்காது, இப்ப மணிகணக்கா பைபிள் வாசிக்கான். முன்னெல்லாம் ஜெபம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இப்ப ஜெபிக்க ஆசை. எங்காவது பஸ்ல நிக்கணும்னா ஜெபிக்கணும், வேன்ல நிக்கணும், பஸ்ஸுக்காக காத்திருக்கணும், அங்கெல்லாம் நின்னா ஜெபிக்கணும் போல தோணும். மனம் திரும்புதலுக்கு இது ஒரு அடையாளம். உண்மையான மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சுன்னா இதுவரைக்கும் ஜெபிக்க இஷ்டம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் போல ஆசை வரும். பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனுக்கெல்லாம் பைபிள் வாசிக்கணும் போல ஆசை வரும். பைபிளை வாசிக்க வாசிக்க அற்புதமாய் கர்த்தர் அவனை மாற்றினார். சின்ன வயதிலேயே அநேக வாலிபர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிச்சாங்க. அந்த பக்கத்துல ராணுவ கூட்டங்கள் இருந்த போது அந்த ராணுவ கூட்டங்களுக்கு மத்தியில போய் இயேசுவை பற்றி அறிவிச்சான். ராணுவ வீரர்கள் எல்லா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சின்ன பையனுடைய பிரசங்கத்தை கேட்டு ராணுவ வீரர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததை பார்த்த உடனேதான் யூத் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஸ்தாபனத்தின் முதல் தலைவனாக இவனை மாற்றினார்கள். வாலிபர்களுக்கு மத்தியில இவன் அற்புதமாக பிரசங்கம் பண்ணுகிறான். ஆகவே இவனை உலகம் முழுவதுமே வாலிபர்களுக்கு மத்தியில இவனை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யூத் ஃபார் கிரைஸ்டனுடைய முதல் தலைவனாக பில்லி கிரகம் மாற்றப்பட்டார். இன்னைக்கு அந்த அற்புதமான பிரசங்கியாருடைய மூலமாய் லட்ச லட்ச லட்சமான ஜனங்கள் ஒரு கூட்டத்துக்கு கூடி வருவார்கள். மைதானங்கள் இடம் போதாது. அற்புதமான காரியம். ஆரம்பத்தில் இவன் செய்த வேலை என்ன, பால் கறந்து அம்மா விற்பாங்க, அதை பாட்டில ஊத்தி ஒவ்வொரு டோர் டெலிவரி கொடுப்பான். சைக்கிள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் பால் பாட்டில வச்சுட்டு போவான். திரும்பி வரும்போது காலி பாட்டில கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே வருவான். இதுதான் அவனுடைய வேலையா இருந்தது. ஆனா இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரசங்கியாக மாறினான். சின்னவன் தான், சாதாரண மாணவன் தான், வெறும் பால் விற்கிற பையன் தான், இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய பிரசங்கியாராக மாறி இருக்கிறான். வியாதிகள் சுகமாகல, அற்புதங்கள் செய்யல, மனம் திரும்புதல் தான் அற்புதத்தில மிகப்பெரிய அற்புதம், அடையாளங்களிலே மிகப்பெரிய அடையாளம். அந்த பெரிய அடையாளத்தை இவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மாறினதப்போ அநேக பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஒரு நாள் பில்லி கிரகம் கார் எடுத்து ஓட்டிக்கிட்டு போனாரு. அமெரிக்கா எல்லாம் ஒரு சிஸ்டம் உண்டு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஹை ஸ்பீட்ல போனோம், ஸ்லோவா போனா ஃபைன் அடிப்பாங்க,
ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட இந்த ஸ்பீடுக்கு மேல போகவே கூடாது. ஸ்பீடா போனா ஃபைன் அடிப்பாங்க. ஆகவே ஸ்லோவா போக வேண்டிய இடத்துல பில்லி கிரகம் ஸ்பீடா போயிட்டாரு, உடனே அகப்பட்டாங்க. அங்கெல்லாம் அந்த இடத்திலேயே வேன்லயே மேஜிஸ்ட்ரேட் இருப்பார், கோர்ட்டுக்கெல்லாம் போய் அலையெல்லாம் விட மாட்டாங்க, ஆன் த ஸ்பாட் ஃபைன் அடிப்பாங்க. காரை ஓரத்தில் நிறுத்த வச்சாங்க. நீ வேகமா ஓட்டினியா? அவன் சொன்னா, நான் வேகமா ஓட்டினேன்னு தெரியாது, ஆனா ஓட்டினேன். அப்ப போலீஸ்கார சொல்ல, நீ வேகமா ஓட்டினப்பா, இந்த இடத்துல இத்தனை மைல் ஸ்பீடு தான் போகணும், ஆனா நீ ஸ்பீடா போயிருக்கிற இருக்கலாம், அப்ப இதுக்கு எவ்வளவு ஃபைன் தெரியுமா சொல்லுங்க, அந்த ஃபைனை நீ கட்டிடணும். ரசீது எழுதி கொடுத்தாங்க. அந்த ஃபைனை கட்டுறதுக்கு முன்னாடி நீ இந்த குற்றவாளின்றதை உறுதிப்படுத்துறதுக்கு உள்ள மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறார், அவர்கிட்ட போகணும். அப்போ ஃபைன் அவர் மாத்தலாம், அவருக்கு அதுக்கு பவர் உண்டு. ஏதோ முதல் தடவை தப்பு பண்ணியிருக்கிற, அதை மாத்த முடியும். நேரா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போனார், அந்த வேன்ல ஏறினாரு. அங்க மேஜிஸ்ட்ரேட் உட்கார்ந்து இருக்கிறாரு, மொபைல் மேஜிஸ்ட்ரேட், மொபைல் கோர்ட். நீ வேகமா ஓட்டினியா பில்லி? ஆமாங்க, வேகமா ஓட்டினேன். சரி, உனக்கு கொடுத்த இந்த ஃபைன் கரெக்ட் தான், அந்த ஃபைனை நீ அந்தாண்ட போய் கவுண்டர்ல கட்டிடு. உடனே அக்செப்ட் பண்ணிட்டு கையெழுத்து வாங்கிட்டு இறங்கி அந்த கவுண்டருக்கு போனான். கவுண்டர்ல கொண்டு போய் பில்ல கொடுத்த போது அவர் சொன்னாரு, பில்லுல சீல் அடிச்சு ரிசீவ்டு கையில கொடுத்துட்டான். பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏப்பா பணத்தையும் வாங்கல? இல்லைங்க, உங்க பணத்தை, உங்க அபராதத்தை பே பண்ணியாச்சு. யார் பே பண்ணது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொன்னாரு நீதிபதி, அவர் தான் பே பண்ணார். அவர் ஏன் எனக்கு பே பண்ணணும் எனக்கு தெரியாது. திரும்பவும் நீதிபதி கிட்ட வந்தாங்க. சார், ஒரு வார்த்தை கேட்கணும். சொல்லுது பில்லி. இந்த மாதிரி எனக்கு நீங்க பே பண்ணிட்டீங்களாமே என்னுடைய அபராதத்தை. ஆமா பில்லி, ஆமா. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? வேற ஒண்ணும் இல்ல பில்லி, நான் ஒரு மேஜிஸ்ட்ரேட், மற்றவனுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்றவன், குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை அளிக்கிறவன், ஆனா நான் பெத்த பிள்ளைய ரவுடித்தனமா அலைஞ்சான், எனக்கு ரொம்ப கெட்ட பேர் வரவழைச்சான், என்னால இந்த வேலையை நான் ராஜினாமா பண்ணும் போல இருந்தது எனக்கு. ஆனா உன்னுடைய கூட்டத்துக்கு அந்த பையன் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்களாம், முதல் கூட்டத்திலேயே ஆல்டர் கால வந்துட்டான், இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா வந்துட்டான், மணிக்கணக்கா ஜெபம் பண்றான் எங்க வீட்டுல, அவனை பத்தி ஊர்ல இருக்கிறவங்களாம் நல்ல நல்ல ரிப்போர்ட் சொல்றாங்க, உன் பையன் ரொம்ப மாறிட்டான், வீதியில சாட்சி சொல்றான், வீதியில இயேசுவை பத்தி அறிவிக்கிறான். என்ன சந்தோஷம் தெரியுமா?